இந்த நாளிலும் கர்த்தர் நம்முடைய ஒவ்வொரு நாளும் அந்த ஒவ்வொரு அதிகாரத்தை வாசித்து கொண்டிருக்கிறோம் கர்த்தர். அதிலிருந்து அநேக நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறார். நம்ம தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போதே அதில் எளிமையான அர்த்தங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை வைத்திருக்கிறதுனால அனுதினமும் இதை வாசித்து கொண்டிருக்கிறோம். அநேக புத்திமதிகள் நம்ம நினைக்கிற மாதிரி சும்மா சாதாரண வார்த்தைகளில் ஒவ்வொரு வார்த்தையும் திருக்குறளைப் போல ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவ்வளவு அர்த்தமுள்ள நல்ல நீதிமொழிகளை நான் வாசித்தோம். இதனால் 12:1 வாசிக்கலாமே. புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன். புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான். நம்முடைய வாழ்க்கையை நம்ம புத்திமதியை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான். எவ்வளவு அறிவாய் இருக்க வேணா புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ள இந்த காலகட்டங்களில் யாரும் அந்த புத்திமதியை ஏற்றுக்கொள்றதே இல்லை. ஏன்னா அவங்க பண்றதுதான் கரெக்ட், அவங்க பண்றதுதான் சரி அப்படி சொல்லிக்கொண்டிருக்கிற காலகட்டம் தான் வாழ்ந்து கொண்டிருக்கு. யாருக்கும் சின்ன குழந்தைக்கும் இருந்து பெரியவங்க வரை யாருமே யாருக்கும் புத்தி சொல்லக்கூடாது. நாம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காகவும் அதை தான் நியாயப்படுத்தி பேசி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் வேதம் நமக்கு சொல்லுகிறது, புத்திமதியை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான். அப்ப கடித்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன். அப்ப இந்த நாளில எப்படிப்பட்ட ஜனங்கள் காணப்படுறாங்க அப்படின்னா, எப்படிப்பட்ட ஜனங்கள் காணப்படுறாங்க? மிருக குணம் உள்ள, அன்பில்லாத. மிருக குணம் அப்படின்னா என்னது? கீழ்ப்படுதல் இல்லாத, சொல் பேச்சு கேட்காத, அல்லது தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாத, அவன் யாருடைய பேச்சையும் கேட்காத, தன் சுய இஷ்டத்தின்படியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற மிருக குணம் உள்ள ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான். அதாவது கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய கற்பனை என்ன சொல்லுதுன்னா, ஆலோசனை அதிகமாக இடத்துல ஜனங்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று 2 நாளுக்கு வாசித்தோம். அப்போ அதிக ஆலோசனையுள்ள ஜனங்கள் இருக்கிற இடத்துல என்ன இருக்குமா? ஜனங்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ்வதற்கு புத்திமதிகள் நமக்கு அவசியம். ஆனால் புத்திமதியை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன். இதனால் இந்த மிருக குணங்கள் உள்ள ஜனங்கள் பெரிய காரணம் என்ன தெரியுமா? புத்திமதிகளை ஏற்காம தன் சொந்த புத்தியின்படியாக சொந்த இஷ்டத்தின்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இந்த நாளிலே புத்திமதிகளை விரும்பாம என்னது கடிந்து கொள்ளுதலை விரும்பாம வெறுக்கக்கூடிய ஜனங்கள் அநேகர் காணப்படுறாங்க. இதனால் ஏன் உலகம் வந்து இந்த ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, புத்திமதிகளை விரும்பாம நம்ம கடிந்து கொள்ளுதல் விரும்பாம அவர்கள் தன்னுடைய இஷ்டத்தின்படியாக வாழ்ந்து கொள்வதனால தான். 4வது வசனம் கூட வாசிக்கலாமே. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறாள், லட்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியா இருக்கிறாள். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள், லட்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியா இருக்கிறாள். அப்ப குணசாலியான ஸ்திரீகள் நம்மளுக்கு காணப்பட வேண்டும் என்றால், நம்முடைய குடும்பத்தா இருக்கட்டும், நம்முடைய சபையிலா இருக்கட்டும், நம்முடைய சொந்தங்களிலா இருக்கட்டும், தேவன் எதிர்பார்க்கிற குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள், லட்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புரி. அப்போ பெண்ணினுடைய ஒரு ஸ்திரீயினுடைய குணத்தை வைத்துத்தான் குடும்பம் எப்படி இருப்பது என்பதை பார்க்க முடியும். அங்க பாருங்க, குணசாலியா ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள், லட்சை உள்ளவள் உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புரிக்கு. அப்ப குடும்பத்திலே சமாதானமும் சந்தோஷம் வர வேண்டும் என்றால் குணசாலியான ஸ்திரீ, குணசாலியின் நமக்கு நிறைய வேதவசங்கள் நமக்கு தெரியும். குணசாலியான ஸ்திரீ எப்படி இருப்பாளாம், என்ன பண்ணி கொண்டிருப்பா, எப்படி நம்ம தேவனோடு உறவாடி கொண்டிருக்கக்கூடிய ஜனங்கள் உறவாடி தேவனோடு கூட உறவு வைத்துக் கொண்டாலே நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே வாசிட்டு இருக்கிறோம். என்னது? நல்ல ஒழுக்கமுள்ள, ஞானமுள்ள, புத்தியுள்ள, அறிவுள்ள வசனத்தை இறுதியத்தில் வைத்துக் கொண்டு நம்ம ஜீவிதம் பண்ணனாலே புத்தியுள்ள ஸ்திரீ, புத்தியுள்ள புருஷன். அந்த புத்தியுள்ள அதை தேவ வசனத்தை வைத்து இருதயத்தில் வைத்து கொண்டு அதை அனுதினமும் தியானித்து கொண்டு கத்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட குடும்பத்தை நடத்தக்கூடிய புருஷனாக இருக்கட்டும், ஸ்திரீயாக இருக்கட்டும், அவர்கள் புத்தியுள்ள ஸ்திரீகள், புத்தியுள்ள புருஷர்கள். தன் குடும்பத்தை நன்ற முறையில் நல்ல வழி நடத்த அவர்கள் நல்ல ஆலோசனை கிடைக்கும். அடுத்து 5வது வசனம். நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள், துன்மார்க்கருடைய ஆலோசனைகளோ சூதானவைகள். சூதானவைகள் துன்மார்க்கரின் வார்த்தைகள் ரத்தம் சிந்த பதிவிருப்பதை பற்றியது, உத்தமர்களுடைய வாயோ அவர்களை தப்புவிக்கும். துன்மார்க்கருடைய வார்த்தைகள் ரத்தம் சிந்த பதிவிருக்கிறது. துன்மார்க்கர்னா யாரு? வேதத்தை வாசிக்காதவங்க, தேவனுக்கு பயப்படாதவங்க, இருதயத்தில் வைக்காம அதை சிந்திக்காம இருக்கக்கூடியவங்க தான். இப்படிப்பட்டவங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீதிபதிகள் 1:10 வாசிங்களா, 1:10. என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே. பாவிகள் நயங்காட்டினால் சம்மதியாதே. நீ எங்களோட வா, எங்களோட வா. ரத்த சிந்தும்படி நான் பதிவிருந்து பதிவிருந்து குற்றமற்ற இருக்கிறவர்களை முகாந்திரமின்றி பிடிக்கும்படி ஒழித்திருப்போம். குற்றமற்ற இருக்கிறவர்களை முகாந்திரமின்றி பிடி, அதாவது என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினால் சம்மதியாதே, எங்களோட வா,
ரத்தஞ்சிந்தும்படி பதிவிருந்து மற்றவர்களை முகாந்திரமின்றி பிடிக்கும்படி ஒளிந்திருப்போம். அப்ப நயங்காட்டி அழைப்பாகல் பாதிகள் என்னன்னு ரத்தம் சிந்த தீவிரித்து வரும்படியாக ஆலோசனையை கொடுத்து, தேவையில்லாத தவறுகளை பண்ணும்படியாக ஆலோசனையை கொடுத்து, ரத்தம் சிந்தபடியான வார்த்தையில் கொடுப்பாங்க. ஆனால் நீதிமானாய் நீங்கள் உள்ளத்திலே வார்த்தையில வைத்தலாம். நம்ம வந்து என்ன பண்ணுவோமா? அதை விட்டு எங்களுடைய வா 10வது வசனம் சொல்லுது, என் மகனே பாவிகள் உனக்கு நயங்காட்டினால் நீ சம்மதியாதே. பாவிகள் நயங்கட்டினா நீ சம்மதிக்காத. ஏன்னா உனக்குள்ள அந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு நீ புத்திமானாய் நடந்து கொண்டா உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால தான் 6வது வசனம் துன்மார்க்கரின் வார்த்தைகள் ரத்தம் சிந்த பதிவிருப்பதை பற்றியது. உத்தமனுடைய வாயோ அவர்களை உத்தமமாக இருக்கக்கூடிய வாய் அப்படின்னு நம்ம தேவருக்கு பயப்படுகிற நல்ல மனசாட்சியோட வாழ்ந்தா அந்த மாதிரி காரியங்கள் வந்து நம்ம என்ன விடுபட்டு விடுவோம். 9வது வசனம் வாசிங்கள், 9. ஆகாரம் இல்லாதவனாய் இருந்தும் தன்னைத்தான் கனம் பண்ணி கொள்ளுகிறவனை பார்க்கிலும் கனமற்றவனாய் இருந்தும் பணிவிடைக்காரன் உள்ளவன் உத்தமன். ஆகாரம் இல்லாதவனாய் இருந்தும் தன்னைத்தான் கனம் பண்ணி கொள்ளுகிறவனை பார்க்கிலும் கனமற்றவனாய் இருந்தும் பணிவிடைக்காரனாய் இருக்கிறவன் உத்தமன். அப்போ எது பந்தா என்னது? தன் ஆகாரம் இல்லாதவனாய் இருந்தும் தன்னைத்தான் கனம் பண்ணி கொள்ளுகிறவன். சாப்பாட்டுக்கே வழி இல்லை, கஞ்சிக்கே லாற்றடிக்கு சொல்றாங்களே அந்த மாதிரி தன்னைத்தான், அதாவது ஆகாரம் இல்லவனாய் இருந்தோம் தன்னைத்தான் கனம் பண்ணி கொள்ளுகிறவனை பார்க்கிலும். நிறைய இந்த நாளில் நமக்கு என்ன காணப்படுது அப்படின்னா பந்தா காணப்படுது. ஒன்றும் இல்லை இருந்தாலும் என்ன பண்ணுறது, இருக்கிற மாதிரி காணிச்சுக்கிறது. எல்லாமே ரொம்ப ஆகாரமே இல்லை, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, அதாவது வாழ்க்கைக்கே வழி இல்லாத போது நம்ம தன்னைத்தான் கனம் பண்ணி கொள்ளுகிறவர்களை பார்க்கிலும். இந்த நாளில் எப்படிப்பட்டவர்கள் காணப்படுறாங்க அப்படின்னா உலகத்தில் ஒரு 80% மேலே பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பேர் தான் நல்லா வசதியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அநேகர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆகாரம் இல்லாமல் இருந்தும் தன்னைத்தான் கன வெட்டி பந்தான் சொல்றோம், வெட்டியாய் தன்னை பெருமைப்படுத்தி கொண்டு நம்மை வந்து பெரியவர்களை காண்பித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்க ஜனங்கள் மத்தியிலும் நம்ம வந்து எப்படி பண்ணக்கூடாதாமாம், கனமற்றவனாக இருந்தும் பணிவிடைக்காரனாக இருந்தும் உத்தமமாக நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறார். 14 வாசிங்க, 14. அவனவன் தன் தன் வாயின் வளனால் திருப்தி அடைவான், அவனவன் கை கிரியின் பலனுக்கு தக்கதாக அவனுக்கு கிடைக்கும். அவனவன் நம்முடைய கிரியைக்கு தக்க பலன் நமக்கு கிடைக்கும். அவனவன், அதாவது அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான், அவனவன் கை கிரியின் பலனுக்கு தக்கதாக அவனுக்கு கிடைக்கும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும்னா நம்முடைய வாயின் வார்த்தைகளுக்கு தக்கதாக, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட பேசுகிற வார்த்தை, பார்க்கிற வார்த்தை, நடக்கிற வாழ்க்கை இருந்துச்சுன்னா அதுக்கு தக்கதான பலன் கிடைக்கும். 18 வசனங்கள், 18. பட்டய குத்துக்கோள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கணும்னா நமக்கு பட்டய குத்து போல் பேசுகிறவர்களுடைய பேச்சு உண்டு, பட்டய குத்து போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். இந்த பட்டய குத்து போல் பேசாம அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான், அவனவன் கையின் கிரியின் பலனுக்கு தக்கதாக அவனுக்கு கிடைக்கும். அந்த பயத்தோடு நாம் வார்த்தைகளை பேச வேண்டும். நம்ம என்ன வாயில வந்ததெல்லாம் இந்த நாளில் பேசி விடுகிறோம், என்ன ஆயிரப்போகுது? பட்டய குத்து போல வார்த்தைகளை பேசி அநேகரை காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி பேசக்கூடாது. ஏன்னா நம்ம கையின் கிரியைகளுக்கு, வாயின் வார்த்தைகளுக்கு எல்லாத்துக்கும் தக்க பலனை கொடுக்கும்படியாக தேவன் வரப்போகிறார். அதனால நம்மளை கைக்கு கிரியைக்கு தக்கதாக பலனடிக்க தேவன் வரப்போகிறார். அதனால வாய் குத்துற மாதிரி பேசாம நம்ம தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளை பேச வேண்டும். 25 வாசிக்கலாமே. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், ஒடுக்கும் நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அவனை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். ஒவ்வொரு மனுஷனும் கஷ்டப்பட்டு கண்ணீரோடு மனவுக்கு வேதனையோடு இருக்கும்போது அவனை குத்தாதபடிக்கு, அதாவது பட்டய கருக்கு போல் இருக்கிற வார்த்தைகளை பேசாதபடிக்கு, அவனை குத்துகிற வார்த்தைகளை பேசாதபடிக்கு நல் வார்த்தையை சொல்லி அந்த மனதை மகிழ்ச்சியாக்க வேண்டும். ஏன்னா இந்த நாளில் சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் அழைந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியில் நாமும் அந்த கோபமான வார்த்தைகளை பேசாதபடிக்கு, உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வேத வசனமும் தேவனுக்கு பயப்படுகிற பயமும் இருந்துச்சுன்னா மனுஷனுடைய இருத்துள்ள கவலையை ஒடுக்க, அதாவது அவனை ஒடுக்கிக் கொண்டிருக்கிற நாட்களில் அவனை சந்தோஷப்படுத்துகிற நல் வார்த்தைகளை நம்ம பேசி அந்த மனதுக்கு மகிழ்ச்சியாய் கொண்டு வந்து அவர்களை தேவன் பக்கமாய் திருப்பக்கூடிய நல்ல வார்த்தைகள் நம்ம வாயில் இருக்கும். எதனால? நல் வார்த்தை. அந்த நல் வார்த்தை எங்கிருந்து வருதுன்னா இருதயத்திலிருந்து வருது. இருதயத்தில் எப்படி நல் வார்த்தை வரும் அப்படின்னா கத்திருக்கு பயக்கிற பயத்தோடு கூட வேதத்தை வாசித்து தியானித்து அந்த வார்த்தைகளை நம்ம மனதில் வைத்து கொண்டால் அந்த வாயின் வருகிற வார்த்தையெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். அது பட்டய குத்து போல குத்தாதபடிக்கு, பட்டயத்தில் வெட்டுகிறதை போல வெட்டாதபடிக்கு அநேகருடைய இருதயத்தின் காயத்தை ஆற்றக்கூடியதாக இருக்கும். அல்லேலூயா. அதனால தேவன் இந்த நாளில் நம்முடைய நம்மை எதிர்பார்க்கிறது அப்படித்தான்,
பட்டைய குத்துவோல் பேசுகிறவன் இந்த உலகத்தில் இருக்கும்போது நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்களா அல்ல. மனுஷனை இழுத்துள்ள கவலையெல்லாம் ஒடுக்கக்கூடிய அந்த ஒடுக்கத்தை நீக்கக்கூடிய நல் வார்த்தைகளை அதை கொடுத்து நல் வார்த்தைகளை பேசி அந்த மனதை மகிழ்ச்சியாக்கக்கூடிய நல்ல வாயாய் நம்முடைய வாய் இருக்கத்தக்கதாக இந்த நாளிலே தேவ சமூகத்தில் நம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம்.